டிஜிட்டல் வி ஆர் கோயிங் டு சி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபான்ஸை யூஸ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யார்கிட்ட பேசணும் ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட சேட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிங்க. நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த விண்டோவில் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஹைலைட்ஸ்லாம் இல்லாமல் அந்த நாலு விஷயத்தை சொல்ல போகிறேன். அந்த நாலு விஷயம் யூஸ் பண்ணாமல் அனுப்புனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு காப்பி வச்சுருக்கேன், ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அனுப்பிச்சா இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே விஷயத்தையே நான் அந்த நாலு விஷயத்தை யூஸ் பண்ணி அனுப்பிச்சு பார்க்குறேன், அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த நாலு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதான் மோஸ்ட்லி எல்லாமே, அதாவது போல்டு, இட்டாலிக்கு, மோனோபாலி, ஸ்ட்ரைக் அவுட்டு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பேரை வச்சு ரொம்ப பெருசாக எதுவும் குழம்பிக்க தேவையில்ல, இல்லை ஒன்றும் அந்தளவுக்கு என்னம்மா அப்படி அந்தளவுக்குலாம் யோசிக்க தேவையில்ல, சும்மா அதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேக்கில் நான் போல்டாக மாற்ற ஆசைப்பட்டேன், ஃப்ரண்ட் பேக்கில் ஸ்டார் சேர்க்கணும். ஸ்டார் சேர்த்தா நம்மளுக்கு போல்டாக மாறிட போகுது. ஓகேங்களா? ஸோ நான் ஈவன் வந்து அந்த ட்ரையும் வந்து போல்டாகவே மாற்ற ஆசைப்பட்றேன் வச்சிங்களேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் பேக்கில் ஸ்டார் சேர்க்குறேன், முடியுது வேலை. அதுக்கு அடுத்தது இந்த டேர்னிங் ஆஃப் ஏரோப்ளேன் மோடுன் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணேன்னா இட்டாலிக் அதாவது சாச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை மாற்ற ஆசைப்பட்டேன்னா ஃப்ரண்ட் பேக்கில் வந்து நான் வந்து அந்த என்னது அந்த அண்டர் ஸ்க்ரோன் இருக்குல்ல அந்த சிம்பிளை நான் ப்ரெஸ் பண்ணால் போதும்னா வரப்போகுது. சிம்பிளை பற்றிலாம் நீங்கள் பேரெலாம் தெரிஞ்சுட்டு மனப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரிஞ்சு அந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். ஓகே, அதை வச்சு உங்கள்ட்ட என்ன சிம்பிள் புரிஞ்சிக்க முடியும் உங்களாட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரண்ட் பேக்கில் நீங்கள் அந்த இட்டாலிக் ஐ மீன் அண்டர் ஸ்கோர் சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்டாலிக்காக மாறப்போகுது. ஸோ அது ரெண்டாவது கைண்ட் ஆஃப் ஃபான் ஸ்டைலு. ஈவன் தான் உங்கள்ட்ட இந்த இட்டாலிக்காக மாற்றினா கூட போல்டாக மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேக்கில் ஸ்டார் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸ்டார் சேர்த்திங்கன்னா அது வந்து இட்டாலிக் ஐ மீன் போல்டு பெஸ்தாலிக் ரெண்டுமே சேர்ந்து அந்த ஒரே விஷயத்தில் வந்துடும். ஈவந்தோ ஏற்கனவே நம்ம போல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த விஷயத்தையும் உங்கள்ட்ட இட்டாலிக்காக மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேக்கில் வந்து அந்த அண்டர் ஸ்கோர் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்க போகுது. அதை தவிர்த்து மோனோபாலின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சிம்பிள் பேர் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? கீப்படியே கொஞ்சம் லைட்டாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இந்த அந்த 1 கிலோ சிம்பிள் இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்குல்ல. ஸோ இந்த சிம்பிளை வந்து நீங்கள் 3 வாட்டி ஃப்ரண்ட் பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மோனோபாலி கைண்ட் ஆஃப் ஃபான் ஸ்டைல் ஒன்று கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைலு. அதை தவிர்த்து இன்னொரு ஸ்டைல் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் பேரும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 8 கிலோ ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட் பேக்கில். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக் கோடுங்கிற அந்த விஷயம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். நான் இப்போ சென்ட் பண்ணி காமிக்கிறேன், இப்போ எப்படினு பாருங்கள் வித்தியாசத்தை பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபஸ்ட் வாட்டி என்ன பண்ணுறதுக்கும் இப்போ ரெண்டாவது வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட சேட்டிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. இதை உங்களோட சேட்டிங் ஸ்டைலில் நீங்கள் எப்போவுமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல்.